சாலமோனுடைய நீதிமொழிகள்ல 6:6 வாசிக்கிறேன். சோம்பேறியன் எருமின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அப்போ இந்த வசனத்தில் வந்து அந்த 2வது வசனம், நான் அந்த 7வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். அப்போ வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு தலைவன் இல்லை, கைட் பண்ணுற ஆள் இல்லை, அப்படின்ற ஒரு ரூலர் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே கவனித்தாலும், இப்போ சில ஆய்வுகளிலே அதற்கு வந்து குயின் ஆண்ட் இருக்கிற மாதிரி, ஒரு தலைவி இருக்கிற மாதிரி, ஒரு ராஜாத்தி இருக்கிற மாதிரி ஒரு காரியத்தை இப்போ அவங்க சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதற்கான விளக்கமும் இன்னைக்கு கொடுத்துருங்க. நிச்சயமான ஆக்சுவலாக வந்து பரிசுத்த வேதாகமம் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான புத்தகம் அல்ல. ஆனால் அதில் பல விஞ்ஞான காரியங்கள், மறைவான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் முன்பாகவே சொல்லியிருக்கிறார். பல விஷயங்களை ஒன்று ரெண்டு கிடையாது. நம்ம ஏற்கனவே சர்பத்தை குறித்து பேசணும். சர்பம் வந்து கால்களை இழந்தது பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்பொழுது விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த காலத்தில் விஞ்ஞானிகள் சர்பத்துடைய கால்கள் பிற்காலத்திலே மறைந்து அது ஊர்வனவற்றில் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னதாக நம்ம பார்த்தோம். அதுபோல தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இதை குற்றப்படுத்துகிறவர்கள் பார்த்திங்கன்னா எறும்பு பேசும், எறும்பு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கணும், அது வந்து குறிப்பாக வந்து மனிதர்களுடைய பேரெல்லாம் எறும்புக்கு தெரியும்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட கதையெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்குறது பார்க்குறோம். அதாவது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் பைபிள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிச்சுன்னா நிச்சயமாக வந்து அது வந்து சரியானதாகத்தான் இருக்க முடியும். இப்போ குறிப்பாக இந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது நீதிமொழிகள் புஸ்தகம் 6:6-8 ஆண்டவர் சுறுசுறுப்பாக இருப்பதற்காக சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு எந்த விதமான தலைவனோ பிரபுவோ அதுக்கு எந்த விதமான மேலான அதிகாரமோ இல்லாத பொழுதும் அது அவ்வளவு சுறுசுறுப்பாக ஒற்றுமையோடு கூட அது வந்து கடந்து போய் தன்னுடைய கோடை காலத்தில் தனக்கு வேண்டியதெல்லாம் சேமித்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். படைத்த உருவாக்கின தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். இப்போது அந்த அதனுடைய அந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ராணி எறும்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது உண்மையும் கூட இருக்குது. ஆமாம், ராணி எறும்பு அப்படிங்கிற ஒரு எறும்பு இருக்கிறத கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த ஆராய்ச்சியை வச்சு எப்படியாவது பைபிளை பொய்யின்னு சொல்லிடலாம், பைபிள் வசனங்களை ஜனங்கள் வந்து அறிந்து கொள்ளாமல் செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக இந்த மாதிரி ஆட்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் குறிப்பாக வேதாகமும் சொல்லுகிற ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மேன்மையானது அப்படிங்கிறது நம்ம தெளிவடைய முடியும். இப்போ ஒரு எறும்புக்கு உங்கள் பேர் தெரியும்னு சொல்கிறது வந்து வேணால் அறிவு உடைமை இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சாதாரண எறும்புக்கு என் பேர் தெரியுமா இல்லை உங்கள் பேர் தெரியுமா, ஒரு மனிதனுடைய பேர் தெரிஞ்சுக்க முடியுமானா, அது முடியாது கண்டிப்பாக. ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த எறும்பை பற்றினான விஷயம் அக்யூரஸான விஷயம். ஆனால் வந்து நம்ம இறைவனாக இருக்கிறபடினால அவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதே அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம உள் நுழைந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி எறும்பு என்று ஒரு எறும்பு எறும்பு கூட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ராணி எறும்பு மற்ற எறும்பை ஆள்வதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல அது எந்த விதமான கட்டளையும் கொடுப்பதில்லை அப்படின்னும் அதிகாரம் அது எந்த விதத்திலும் செலுத்துவதில்லை. அது ராணிங்கிற பெயர் என்னென்னா அந்த புற்றுடைய முக்கியமான வேலைகள், அதாவது முட்டையிடுவது, புற்று கூட்டை பாதுகாப்பது, இந்த வேலை தான் அந்த ராணி எறும்போட வேலை. அது வந்து எந்த விதத்தில் ஆணையிடுறதோ அல்லது அதிகாரம் செலுத்துவதோ அந்த ராணியுடைய எறும்புடைய வேலை அல்ல. பேச்சுக்கு தான் ராணி, அது பேருக்கு ராணி. அதோடைய வேலை என்னென்னா அது முட்டையிடுறதும் பாதுகாக்கிறதும் அந்த கூட்டுடைய தாய் போல் இருந்து பாதுகாத்து கொள்வது மட்டும்தான் அந்த ராணி எறும்போட வேலையை ஒழிய அது எந்த விதத்துலையும் வந்து கமாண்டிங் ஒரு ராணி அப்படிங்கிற அந்த பவரோ அல்லது அந்த மாதிரி ஒரு விஷயமோ ராணி எறும்புக்கிட்ட கிடையாது. இன்னும் ரொம்ப இதில் ரொம்ப நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணி எறும்பு வந்து ராணி எறும்பு மட்டுமல்ல அந்த கூட்டில் இருக்கிற மற்ற எந்த எறும்புமே வந்து கமாண்டிங் கிடையாது. அதான் வந்து இந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. இப்போ இந்த பணிவிட எறும்புகளை காட்டிலும் வந்து இந்த ராணி எறும்பு உருவத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறகுள்ளதாக இருக்கும். அதான் ராணி எறும்பு பற்றி நம்ம பார்க்குறது. ஆனால் எந்த எறும்புமே இந்த குழுவில் இருக்கிற எந்த எறும்புமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எறும்புகளை அதிகாரம் செலுத்துவதில்லை அப்படிங்கிறது அந்த பாடத்தில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ இதிலிருந்து நம்ம வேதத்தினுடைய வார்த்தைகள் எவ்வளவு
ஒரு ஆதாரபூர்வமானது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. சாதாரணமாக வேதம் நமக்கு எவ்வளவு ஒரு மேன்மையான விஷயத்தை சொல்லியிருக்கு. இன்னையிலிருந்து ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் இல்லாத போதே எறும்புகளுக்கு தலைவன் இல்லை, எறும்புகளுக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள், உண்மைதான், அந்த எறும்புகளுக்கு அதிகாரங்கள் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது, அந்த எறும்புகளுக்கு வந்து மேலான எந்த விதமான அந்த பவரும் கிடையாது. அவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்களாக போய் அந்த காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தைகளை வச்சு விஞ்ஞானத்து மூலமாக பைபிளை குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வேதம் வந்து விஞ்ஞானத்துக்குடைய காரியங்களை 3000 வருஷத்துக்கு முன்பாகவே அவ்வளவு தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக அப்போ பைபிளை என்றைக்குமே நமக்கு பொய் சொல்லாது. அப்போ அந்த அளவுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போ பைபிள் வந்து எல்லாமே விஞ்ஞானம், பைபிள் இருக்கிறதெல்லாம் விஞ்ஞானம் அப்படி நம்ம சொல்ல வரல. இப்போ நம்ம வந்து உடனே விஞ்ஞான புஸ்தகம் பைபிள், பைபிள் வந்து விஞ்ஞானத்திலேயே அப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லவில்லை. ஏன்னா கடவுள் பல நேரங்களில் மனிதர்களுக்காக, மனிதருடைய வார்த்தைகள், மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அந்த வகையில் தான் சொல்லியிருக்கே ஒழிய விஞ்ஞானத்தை குறித்து பைபிளில் இல்லை. ஆனால் சில உண்மைகள் சொல்லப்படும் போது அது விஞ்ஞான கருத்துக்கு ஒத்து போகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த விஞ்ஞான உண்மை இன்றைக்கும் பைபிள் உண்மை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம்.